அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயற்குழு கூட்டம், அதன் தலைவர் பால் கனகராஜ் தலைமையில் பூந்தமல்லியை அடுத்த குமணன் சாவடியில் நேற்று நடந்திருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகன், 4 தொகுதிகளில் பாஜக வெற்றிக்கு பணியாற்றிய வழக்கறிஞர்களுக்கு கேடயம் வழங்கியும் வழக்கறிஞர் பிரிவுக்கான தனி சின்னத்தையும் அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை பேசினார். சமுதாயத்தில் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு வழக்கறிஞர்களுக்கு உண்டு. வழக்கறிஞர்களுக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நாட்டில் பல முக்கிய பதவிகளில் வழக்கறிஞர்கள் இருந்துள்ளனர். காலத்தின் கட்டாயத்தால் பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தே தீரும் என்று கூறிய அண்ணாமலை, தீயினால் சுடப்பட்டு சமுதாயத்தினால் அசிங்கப்படுத்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் சேவையில் இருப்பவர்களே பெரிய தலைவர்களாக வர முடியும் என்றும் கூறினார். அடைக்காத்த கோழி மாதிரி பொத்தி பொத்தி வளர்க்கப்படும் உதயநிதியால் தலைவராக முடியாது. திமுகவில் பொத்தி பொத்தி வளர்க்கப்படும் மற்ற யாருமே தலைவராக வர முடியாது என்றும் கூறினார். மேலும் வரும் 2024 இந்தியா பாஜக என்ற ஒரே கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்றும் பேசினார். 2024 400 MPக்களை பாஜக பெறப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறினார். சுயநலத்திற்காக வாழும் தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களது வேலையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்கள், அதற்கான பதவி உங்களை தேடி வரும் என்றும் கூறினார். மனதில் பட்டதை தைரியமாக பேசும் திரு அண்ணாமலை உதயநிதியை கலாய்த்ததை கூட சரி என்று சொல்லலாம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னார். எந்த நம்பிக்கையில் அப்படி சொன்னார் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் உதயநிதி என்ன, திரு அண்ணாமலை சொல்வது போல் அடை காத்து பொத்தி பொத்தி வளர்க்கப்படும் அடைக்கோழியா? இல்லை இல்லை, அவர் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. நன்றி.